இல்லை அவங்களுக்கு அன்பு முதல் நாளே அவங்க அன்பா அந்த பேச்சிலே எனக்கு பாதி நோய் தீர்ந்தது போல உள்ள ஒரு அளவில் மனசை தொட்டது. எனக்கு பேர் வந்து ரோசிலி, இடம் படந்தால் மூடு. நான் யூட்ரஸ் ப்ராப்ளம் ஆகிட்டு இங்கே பிளசீரம் அம்பிகா அந்த ஆஸ்பத்திரியே வந்திருக்கேன். நான் ஒரு வருஷமாக நல்லா கஷ்டப்பட்டேன், ஆனாலும் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் அளவில் நான் நல்லா கஷ்டமாக இருந்தேன். பிறகு இங்கே வந்து பார்த்ததுல அவங்களுக்கு அன்பு முதல் நாளே அவங்க அன்பா அந்த பேச்சிலே எனக்கு பாதி நோய் தீர்ந்தது போல உள்ள ஒரு அளவில் மனசை தொட்டது. எல்லாரும் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, எல்லா டாக்டர்ஸ்மாரும் எல்லா சிஸ்டர் எல்லாரும் நல்ல அன்பாக தான். பிறகு பெட்டில் வந்து நல்லா பார்க்குறதும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சரி தான் ஒத்துக்கொண்டேன். அவங்க அன்பை கண்டு தான் எனக்கு அந்த வலி பயமே தீர்ந்தது. பயம் தீர்ந்து ஆப்ரேஷன் பண்ணினா கொள்ளலாம் அப்படின்னு மனசில் அப்படி ஒரு எண்ணம் வந்தது. சரி ஆனால் கஷ்டமானாலும் நான் அப்படியே கொண்டு ஒழிச்சு யார்கிட்டையும் சொல்லாமல் பயந்து பயந்து கொண்டு போயிட்டேன், அப்படியே நடந்துகிட்டே இருந்தேன். பிறகு அப்படி இந்த அவங்க அன்பினால்தான் அந்த பேச்சில் எனக்கு மனசுக்குள்ள ஒரு அந்த பயமும் தீர்ந்தான். ஆப்ரேஷன் பண்ணின பிறகு பண்ணின நேரத்தில் எனக்கு எந்த ஒரு வலியமோ பயமோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். பிறகு சளி ப்ராப்ளமாக இருந்து அதுக்கும் சளி டாக்டரை பார்க்கணும்னு சொன்னாங்க. சளி டாக்டரை பார்த்தேன், அவங்களும் நல்லா பார்த்தாங்க. பிறகு சுகர் டாக்டர் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரை பார்த்தேன். அதுலேயும் அந்த டாக்டர் நல்லா தான் பார்த்தாங்க. இருக்கிற இடத்துலையும் அதுபோல் பெட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் நல்ல அன்பாக சீகரிக்கிறது பார்க்குறது அதுபோல் நல்ல அளவில் பார்த்தாங்க. இனி தெரிஞ்சாதில் யாராவது இந்த நோயாட்டு இந்த மாதிரி இருந்தால் நமக்கு சொல்லணும் சொல்லி இங்கே கூட்டி கொண்டு வரணும். எல்லா டாக்டர்ஸ்மாரும் என்னை நல்லபடியாக பார்த்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.